ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோஸில் பார்க்குறக்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய கம்ப்யூட்டரில் வந்து எப்படி ஒரு பிரிண்டர் வந்து ரியலாகவே இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்குறோம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல், இது போன்ற மேலதிகமான எண்ணிக்கை லெவல் சம்மந்தப்பட்ட வீடியோகளை வந்து நீங்கள் பார்க்கணுமே விரும்பினீங்கன்னு சொன்னால், ஈஸி லேர்னிங் ஐசிடி என்ற என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற வெர்சன் போலையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அதில் ஆல் என்றதை வந்து செலக்ட் பண்ணி நான் போடுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்த மட்டும் சொன்னால், நம்ம இந்த மாடல், அதாவது வந்து லேசர் ஜெட் CP1025 கலர், இந்த பிரிண்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்க அப்புறம் இதை வந்து நம்ம ரியலாக என்ன செய்யலாம்னு சொன்னால், நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்ன செய்யலாம்னு சொன்னால், விண்டோஸ் ஐக்கனை வந்து என்ன செய்யலாம்டா கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் வந்து செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே டிவைஸ் இருக்குது, டிவைஸாக கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் வந்து டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸுக்குரிய லொக்கேஷனுக்குள்ளே போகலாம். இதை வந்து டிரெக்டாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த டிவைஸுமே இப்போ கனெக்ட் பண்ணலை. ஆனால் இப்போ நான் வந்து பிரிண்டரை கனெக்ட் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்ன பாருங்க, வந்து நான் இப்போ பிரிண்டரை வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ண பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து அந்த மாற்றத்தை உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ பார்த்த மாதிரி சொன்னால் நம்மளுக்கு வந்து பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகிட்டு, பிரிண்டர் மாடலில் பாருங்கள், சேம் மாடல் ஹெச்பி லேசர் ஜெட் CP1025. இந்த பிரிண்டர் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சதுன்னு சொன்னால், பிரிண்டர் வந்து இங்கே வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டு, இப்போ என்ன செய்யலாம்னா பிரிண்டரை ஆட் பண்ணலாம். இதில் வந்து மேலே பாருங்கள், பிரிண்ட் ஆட் பிரிண்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பிரிண்டை கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள், அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து மூன்று ஆப்ஷன் இருக்குது, அதில் லோக்கல் பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரிண்டர் போர்ட் வந்து நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம நிஷ்யப் பிரமாண்டு சொன்னால், வேர்ச்சுவல் யூஎஸ்பியில் வந்து வேர்ச்சுவல் போர்ட் யூஎஸ்பியை தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணமாட்டு சொன்னால், நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து இருக்கிற பிரிண்டர்கள் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது அப்டேட் ஆன பிரிண்டர் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இருக்குது, இருந்தாலும் நம்ம என்ன செய்ய சொன்னால், இப்படி இல்லாட்டி விண்டோஸ் அப்டேட்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஏதாவது பிரிண்டர் வந்து கனெக்டாக இருந்தாலோ, அல்லது இப்போ புதுசாக வந்து விண்டோஸ் அப்டேட்டோடு இருக்கிற அவைலபிளான பிரிண்டர் எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணும். என்ன செய்யலாம்னா, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுக்கு பிரிண்டர் வந்து அப்டேட் ஆகுது. இதில் வந்து நம்மளோட பிரிண்டர் மாடலை பார்ப்போம். ஹெச்பியை வந்து கண்டுபிடிக்கலாம். ஹெச்பி என்ன இருக்கார், அதே மாதிரி நம்மளோட மாடலை பார்க்கலாம். ஹெச்பி லேசர் ஜெட் 1025, அதை வந்து என்ன செய்யலாம், இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், நிறைய முதல் இருந்ததை விட நிறைய பிரிண்டர்ஸ் இருக்குது. இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால், நான் எந்த பிரிண்டரை வந்து தேடிட்டு இருக்கேன். இதில் வந்து நிறைைய மாடல்ஸ் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஹெச்பி லேசர் ஜெட் வந்துட்டு, அதே மாதிரி நம்ம என்ன செய்யப்படும்னா நம்மளோட மாடலை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிரிண்டரில் வந்து மாடல் வந்து ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள், நம்மளுக்கு 1025 காணலை, இருந்தாலும் வந்து 1028 இருக்குது. அப்போ அதை விட கொஞ்சம் லேட்டஸ்ட்டான வேர்ஷன் இருக்குது. அப்போ லேட்டஸ்ட்டான வேர்ஷனை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் மிக முக்கியமானது வந்து, எந்த பிரிண்டர் மாடல் இருக்கோ அதை விட குறைவான வேர்ஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. சில டைமில் வந்து வேலை செய்யாமல் இருக்கலாம், இல்லாட்டி வந்து சில டைமில் வேலை செஞ்சுட்டு வேலை செய்யாமலும் விடலாம். அப்போ நீங்கள் வந்து அந்த மாடலை விட கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து CP1028 வந்து சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, பிரிண்டர் நேம் வந்து இருக்குது, லேசர்ஜா CP2108 இருக்குது. நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் விடத்துல வந்து நான் நியூ ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னா பிரிண்டர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் ஏன் வந்து இவ்வளோ குயிக்காக வீடியோ செய்கிறேன்னு சொல்லி, சில சுச்சுவேஷனில் வந்து வீடியோவை வந்து குயிக்காக எடுக்க வேண்டிய நிலைமைகள் இருந்தாலும், வீடியோவை வந்து விலங்கலாட்டி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதுதான் ஸ்டெப்ஸ். இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால், எந்த பிரிண்டரும் வந்து நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம், உங்களால் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தேன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி பர்சனலாக கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த அடிப்படையில் நம்மளுக்கு இப்போ வந்து பிரிண்டர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு கலர் பிரிண்டர் வந்து, இப்படித்தான் நிறைய பிரிண்டர் மாடல் இருக்குது. நீங்கள் பிரிண்டர் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாம். நிறைய மெத்தடில் இருக்குது, வைஃபை லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். நான் ஒவ்வொரு மெத்தட்லேயும் வந்து உங்களுக்கு பிரிண்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி ரியலாகவே வந்து காட்டுவேன் உங்களுக்கு.
இப்போ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு பிரிண்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும் போல் இருக்குது, பார்க்கலாம். பார்த்தோம்னா வந்து நமக்கு பிரிண்டர் இன்ஸ்டால் ஆகிட்டு, கீழே பாருங்கள் சேர் பிரிண்டர் இருக்குது, சேர் திஸ் பிரிண்டர் டோன்ட் ஷேர்னு இருக்குது. அப்போ நீங்கள் சேர் திஸ் பிரிண்டரை வந்து சேர் பண்ணி நெட்ஒர்க்லேயும் எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மேலே செட்டஸை டிஃபால்ட் பிரிண்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாகவே கூட பிரிண்டர் வந்து செலக்ட் ஆகும் டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணக்குள்ளே. இப்போ என்ன செய்யலாமெண்டா வந்து பிரிண்ட் வந்து டெஸ்ட் பேஜ், அதாவது செக் பண்ணி பார்க்கலாம் பிரிண்ட் வந்து வேலை செய்தான்னு சொல்லி. இப்போ நான் என்ன செய்யப்படுறேன் சொன்னால் செட்டஸை டிஃபால்ட் பிரிண்டர் கொடுத்தது வந்து பிரிண்டர் டெஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுறேன். அப்போ கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு கட்டாயம் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து வரும், எனக்கு அது வருதான்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நான் கொடுத்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம பிரிண்டர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு, நம்ம பிரிண்ட் கொடுத்த உடனே வந்து இங்கே பிரிண்டர் வந்து வேலை செய்யுது. இப்போ நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் மாதிரி இருக்காது, இது வந்து ஒரு கலர் பிரிண்டர் அடிப்படையாக வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும் பிரிண்ட் வர்றதுக்கு. நம்மளுக்கு இப்போ பேப்பர் வந்து லோட் ஆகிட்டு இப்போ பார்த்தோம் சொன்னால் நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தோம் சொன்னால் நம்மளுக்கு பிரிண்ட் வந்து வேலை செய்யுது, நம்மளுக்குரிய பிரிண்ட் அவுட் வந்து நான் வருது பாருங்கள், நம்மளுக்கு அவுட் புட் வருது. நான் டெஸ்ட் பேஜ் கொடுத்தேன்னா இப்போ டெஸ்ட் பேஜ் கொடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தோம்னா மேலுக்கு விண்டோஸ் பிரிண்டர் டெஸ்ட் பேஜ்னு இருக்குது, அதே மாதிரி பிரிண்டர் நேம், பிசிர நேம், அதே மாதிரி போர்ட் நேம் எல்லாமே இருக்குது. இப்படி தான் வந்து பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணுற. நீங்கள் நிறைய பிரிண்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பொசிஷனில். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.